ஆச்சி ஆடி நம்ம ஃபெலவன் ஸ்டோர்ஸ்ல தொடங்கியாச்சு அட்டகாசமான ஆடி தள்ளுபடி விற்பனை இப்போது 50% வரை தள்ளுபடி. மீனாட்சி காலேஜ் ஆஃப் நர்சிங் மாங்காடு அண்ட் அருள்மிகு மீனாட்சி காலேஜ் ஆஃப் நர்சிங் காஞ்சிபுரம். அட்மிஷன்ஸ் ஓபன் ஃபார் பிஎஸ்சி எம்எஸ்சி அண்ட் போஸ்ட் பேசிக் பிஎஸ்சி. அப்ளை நவ். மருதம் ப்ரொடக்ஷன் தயாரிப்பில் தினேஷ் கலைசெல்வன் இயக்கத்தில் ராக்கதன் July 21 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். எங்களின் அழைப்பு ஏற்று படப்பிடிப்பை தள்ளி வைத்துவிட்டு வந்து உடனடியாக வெளியூர் செல்ல இருப்பதால் நடிகர் திரு கிங்ஸ்லி அவர்களை மேடை கேட்கிறேன். வணக்கம். முதல்ல எங்கள் டைரக்டர் நெல்சனுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ரெண்டு நாளைக்கு முன்னாடி அண்ணன் ஒரு இன்டர்வியூ பார்த்தேன். இந்த படத்தில் வந்து 3 அரலூசு, 2 பைத்தியம், 1 வயிற்றுச்சல் இந்தமாரி ஒவ்வொரு கேரக்டர் பேராக சொன்னார். அதில் 2 பைத்தியம் சொன்னார்ல, அதில் மொதல் பைத்தியம் நான் தான். இந்தமாரி வாய்ப்பை கொடுத்த ஆனந்த் அவர்களுக்கு ரொம்ப நன்றி. ஆனந்தை பற்றி சொல்லணும்னா, 15-20 வருஷம் லுலு சபாலெலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய டைலாக்லாம் நீங்கள் நிறைய ரசிச்சிருப்பீங்க. இதெல்லாம் வந்து ஒரு ரூம்லேயே 5 ஜன்னல் ஓரமாக போட்டுருவாங்கல்ல, அந்த மாதிரி போட்டுருவாப்பல. ஆனந்த், முருகாண்ண, சேது, மாரண்ண எல்லாருமே. மாரண்ணனை பற்றி சொல்லணும்னா, அவர் ஒரு கூட பிறந்தான மாதிரி நான் நிறைய விஷயத்தை அவங்கள்ட்ட தான் ஷேர் பண்ணுவேன். நல்லது கெட்டது இருந்தாலும் காதில் துப்பி வச்சுருவேன். ஏன்னா ஒரு கால் சேத்துல மாட்டிச்சுன்னா நீ என்ன பண்ணோன்னா இன்னொரு காலை வச்சு சேத்துல எடுத்துரு அப்படின்னு சொல்லுவாப்பில்ல. அதுமாரி தப்பு தப்பாக ஒரு ஐடியா கொடுப்பாப்பில்ல. இருந்தாலும் அதை என்ஜாய் பண்ண வேண்டியது தான். தீனாண்ண எங்க என்ன லேட்டு, முன்னாடி வா. மூஞ்சி தான் கொடூரமாக இருக்கும், ஆனால் பேசுறதுல காந்தி புத்தர் ஏசு மாதிரி பேசுவாப்பில்ல. இல்லை, அவருக்கு நல்ல விஷயம், வடசென்னையில் வந்து நிறைய பேரை படிக்க வைக்கணும் அந்தமாரி எண்ணம் இருக்கிறவர் தான். இப்போ தான் நானே ஒரு 1000 அடி பள்ளத்துலேருந்து 500 அடி வந்திருக்கேன். இன்னும் 500 அடி வந்துட்டேன்னா நம்ம சேர்ந்து பண்ணலாம். பெப்சி விஜயன் சார் எங்கே, ரெஸ்ட் ரூம் போயிட்டாரா? ஐயோ நல்லது. இல்லை, அவர் பார்க்கறதுக்கே பயமாக இருக்கும். அவரை வந்து கலாய்க்கிற மாரி நமக்கு ஒரு கேரக்டர் கொடுத்துருக்காப்பல ஆனந்த். எனக்கே பயம், பெரிய பெரிய லெஜண்ட் கிட்டலாம் வேலை பண்ணார். அவரே சொல்லுவார், இந்த பைத்தியத்துக்கிட்ட போய் உக்கார வச்சு ஆனந்த் என்ன இருந்து இப்படி பண்ணுறான் அப்படின்னு சொல்லுவார். எனக்கு அவர் பார்த்தாலே கொஞ்சம் பயம் இருக்கும். தங்கத்துறை, தங்கத்துறையை பற்றி நம்ம சொல்லுவோம் தான். இப்போ ரஜினிகிட்ட போயிட்டாப்புல சந்தானானை பற்றி சொல்லணும்னா, நான் மற்ற ஆர்டிஸ்ட்கெலாம் வாய்ப்பு கொடுப்பாங்கள்ல, ஒரு ஸ்பேஸ் கொடுப்பாங்க. இப்போ நம்ம ஒரு காமெடி பண்ணோம்னா அதை மொக்க காமெடி ஆகாமல் அதுக்கு நல்ல கவுண்டர் கொடுத்து, இந்த பூவோடு நாரும் சேர்ந்து மணக்கம்ல அந்த மாதிரிலாம் நாங்கள், அவர் கூட சேர்ந்துட்டாலே எங்கள் காமெடி நல்லாயிருக்கும். இன்றைக்கும் அந்த டீமை வந்து பக்காவாக வச்சுட்டு அது லொல்லு சபாலேருந்து இன்றைக்கு வரையும் ஒரு ஆஃபீஸ் போட்டு அவங்க கூட இவ்வளோ ட்ராவல் பண்ணுறாரு. ஆனால் நானும் உங்கள் டீம் தானா, அது ரொம்ப பெரிய விஷயம். அவருக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். கேமராமேன் தீபக், ஹரி ஆர்ட் டைரக்டர், நிறைய பேருக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நிறைய பேர் விட்டுடுவேன்னு நினைக்கிறேன். சுரபி மேடம், கூல் சுரேஷ் பா, இன்னைக்கு புது படம் வந்தாலே ப்ரொமோஷன்ல அவர் தாங்க, இன்னைக்கு ட்ரெண்டிங்கே அவர் தான். ஆனால் நீங்கள் நல்லா பண்ணுறீங்க, சூப்பராக பண்ணுறீங்க, இதை கண்டினியூ பண்ணுங்கள். நிறைய பேருக்கு வந்து அது ஒரு நல்லா இருக்கு, எல்லாமே ரசிக்கிறாங்க, ரொம்ப நல்ல விஷயம் அது. வேறு நிறைய பேர் என்ன விட்டேன்னா எனக்கு தெரியல, பிகாஸ் ஆஃப் எனக்கு ஒரு 6:30 ஃப்ளைட்டு. ஃப்ளைட்டெல்லாம் விடுங்க, எனக்கு கவலைப்படாத விஷயம் விட்டாங்க. வேலை வேலை விட்டு, அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. நன்றி தந்தனண்ணா. நீங்கள் நிறைய படம் பண்ணா, நிறைய காமெடி நிறைய படம் பண்ணோம், அதனால தான் அப்போ தான் எங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு வரும். இல்லைனா எங்களை காமெடிக்கு பஞ்சோன்றாங்க, அது எங்கள் மேலே தப்பு இல்லை, உன் மேலே தான் தப்பு. அதனால தான் நிறைய காமெடி படம் பண்ணுங்கள் ப்ளீஸ். ஓகேவா? தேங்க்யூ, பாய். நன்றி. முதலாவதாக திரு கூல் சுரேஷ் அவர்களை மேடம். மேடையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள், இணையதள நண்பர்கள், பிஆர்ஓ நிக்கில் முருகன் சார், சந்தானம் ரசிகர் மன்ற தலைவர் குமரவேல், அனைவருக்கும் வணக்கம்.
மேடையில் பேசி கைத்தட்டல் வாங்குற அளவுக்கு நான் பெரிய பேச்சாளர் இல்லை, அதனால தயவு செஞ்சு நீங்களே ஒரு தடவை கை தட்டிருங்க. இந்த கைத்தட்டல்கள் இந்த கைத்தட்டல்கள் அனைத்தும் இந்த டிடி ரிட்டர்ன்ஸ் இந்த டீம்மை தான் போய் சேரும். இப்போ நான் எவ்வளோ மேடைகளில் நான் பேசியிருப்பேன், ஆனால் இந்த மேடை வந்து எனக்கு வந்து ரொம்ப ஸ்பெஷல். காரணம், 25 வருடமாக நானும் சந்தானமும் நண்பர்களாக இருக்கோம், ஆனால் இது வரைக்கும் ஒரு மேடையில் கூட நான் சந்தானம் கூட உட்கார்ந்ததில்லை. நன்றி சந்தானம். ஏன்னா டிடி அப்படின்னா பாருங்கள், டி என்றால் இந்த டே, டி என்றால் இந்த ட்ரீம்ஸ். அப்புறம் நிறையா வீடியோ நான் பார்ப்பேன். அப்போது என்ன பண்ணுறீங்கன்னாங்க, இது வரைக்கும் தான் ஃப்ரேம் வைக்கிறீங்க, ஸோ இதுவும் தெரியணும் அப்படின்றதுக்காக தான் இந்த தியேட்டர் வாடகை எடுத்து ப்ரொடியூசர் ரமேஷ் சார் இந்த விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காரு, படங்களும் வெளியில் தெரியணும் அப்படின்னு. அதனால் தெரியுதா? ஏன்னா இப்ப நீங்க கட் பண்ணி போடும் போது பாத்தீங்களா, இதுதான் இந்த படத்துல வந்து நடிகராகவும் அசிஸ்டன்ட் டைரக்டராகவும் ஒர்க் பண்ணிய திரு சேது அவர்களுக்கு மிக்க நன்றி. பாருங்க, இந்த மாதிரி படத்தை ப்ரமோட் பண்றதுக்காக நான் மட்டும் உழைச்சா பத்தாது, கூட சேர்ந்து நண்பர்களும் சேர்ந்து கோர்வையாக உழைக்கிறாங்க. அதற்கு சந்தானத்துக்கு தான் மிகப்பெரிய நன்றியை சொல்லணும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு டீம் இருக்கிறதால தான் இவங்க கூட இருக்கவங்க எல்லாருமே சேர்ந்து இந்த படத்தை இன்னமும் பெரிய அளவில் கொண்டு போக போகிறோம். அப்புறம் இந்த படத்தில் ஒர்க் பண்ணது பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா திடீர்னு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி ஃபோன் பண்ணுவாங்க, கூலு ஸ்பாட்டுக்கு உடனே வா அப்படின்னு. என்னப்பா திடீர்னு கூப்பிடுறீங்க? இல்லை, ஒரு ஒரு காமெடி ஒன்று திடீர்னு ஞாபகம் வந்துச்சு, நீ டக்குன்னு தானே உன்னை வச்சு எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லுவார் இயக்குனர் ஆனந்த் அவர்கள். அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றி. சந்தானம் சார், இப்போது சார் பேசும்போது சொன்னாங்க ஆன்மீகத்தை நோக்கி இமயமலைக்கு போயிட்டுருக்காரு அப்படின்னு. உண்மையிலே சொல்கிறேன், அந்த இமயமலைக்கு நகரும் சக்தி இருந்தால், நடமாடும் சக்தி இருந்தால், அது கண்டிப்பாக உன்னை தேடி வரும். காரணம், உன்னுடைய குணம். அந்த குணம், இப்படிப்பட்ட ஒரு மனிதர் வந்து இந்த தமிழ்நாட்டில் இருக்காரு, அவர் ஏன் நம்மளை தேடி வரணும் அப்படின்னு சொல்லி அந்த இமயமலையே உன்னை தேடி வரும். அந்த ஆண்டவனோட இதனால் நினைக்கிறேன், அதுக்கு நகரும் சக்தி இல்லை. பாத்தீங்களா, இதுதான் என் நண்பன் அப்படின்னு சொல்றது. நீங்க கை தட்டாட்டியும் என் நண்பன் வந்து காமெடி பண்ணியிருக்கான், அவனுக்காக தயவு செஞ்சு சிரிங்க அப்படின்னு நடுவில் ஒரு கவுண்டர் போட்டார் பாத்தீங்களா, இதுதான். அப்புறம் இந்த படத்தில் வந்து நான் ஒரு வில்லனாக நடிச்சிருக்கேன், ஒரு சின்ன வில்லனாக நடிச்சிருக்கேன், ஃபைட்லாம் பண்ணியிருக்கேன். அதற்கு வந்து உண்மையிலே வில்லன் இல்லையா பாப்பா? அவர் பெரிய முப்பையா? ஆமாம், அவர் பெரிய வில்லன், நான் சின்ன வில்லன். அதற்கு எனக்கு உதவியாக இருந்த ஹரி மாஸ்டர், உங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றி. ஏன்னா எனக்கு தள்ளி விட்டு மண்டையிலாம் அடிபட வச்சிங்கல்ல, மிக்க நன்றி. அப்புறம் டேரக்டர் சார் சொல்லிடுவா, இந்த டிடி அப்படின்னா என்ன அர்த்தன்றது. ஆக்சுவலாக டிடி அப்படின்னாக்க ட்ரிங்க் அண்ட் ட்ரைவ், அதுதான் இந்த படத்துக்கு பேர் வச்சுருக்காங்க. அப்புறம் பல எதிர்ப்புகள்லாம் வருது இல்லையா, அப்போ நான் டேரக்டர்கிட்ட கேட்டேன், என்ன சார் இது இப்போ ஏற்கனவே விஜய் சார் படத்துக்கெல்லாம் அவ்வளோ எதிர்ப்பு வருது, டிடின்னு சொல்லி வச்சுருக்கீங்களே அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்போ அவர் சொன்னார், இல்லை இந்த படத்தில் வந்து கேரக்டர் அந்த மாதிரி, சந்தானம் சாரே வந்து இதில் வந்து தண்ணி அடிக்கிற மாதிரி சீன் இருக்குது, அதனால் அவர் தண்ணி அடித்து தான் ஆகணும் அப்படின்னாரு. அதே மாதிரி அந்த சீனையும் ஷூட் பண்ணிட்டாங்க. அப்புறம் என்னை பற்றி கேட்குறப்ப அவர் சொன்னார், இல்லை கூலு நீயும் தண்ணி அடிக்கிற மாதிரி சீன் இருக்குது, அதனால் நீ வந்து தண்ணி அடிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னார். நான் சொன்னேன், எனக்கு தண்ணி அடிக்கிற பழக்கம் இல்லைப்பா அப்படின்னா, இல்லை இந்த சீன் வந்து தத்ரூபமாக இருக்கணும், அதனால் வந்து நீ தண்ணி அடிக்கிறத கண்டிப்பாக நீ கற்றுக்கிட்டு தான் ஆகணும்னாரு. நான் அதனாலே யாருக்கும் தெரியாமல் ரூமுக்குள்ளே போய் தண்ணி அடிக்க ஆரம்பித்தேன். இப்போ இங்கே வரும்போது, இல்லை நிஜமாக தான், நான் சும்மா பொய் சொல்ல, இப்போ இங்கே வரும்போது கூட தண்ணி அடிச்சுட்டு வரலாம் தான் நினச்சேன். சரி, இருந்தாலும் நீங்களாம் எதுவும் தப்பாக நினைப்பீங்க, பாரு அவன் தண்ணி அடிச்சுட்டு வந்திருக்கான் அப்படின்னு. இருந்தாலும் பெரியவங்க இருந்தாலும் சரி, ப்ரெஸ் மீடியா மீடியா பீப்புள் இருந்தாலும் சரி, உங்கள் முன்னாடியே தண்ணி அடிக்கிறான், யார் யார் மேலே என்ன கேஸ் போகிறான்னு பார்க்குறான். புரியுதுங்களா? நான் அதை பற்றிலாம் எதுவும் கவலைப்படவே இல்லை.
தண்ணி அடிப்பையா? தண்ணி அடிப்பேன், தண்ணியை அடிப்பேன், தண்ணியை அடிப்பேன். ஆ தருத முடி முடிஞ்சா தடுத்து பாருங்க. யாருக்கு இப்படி பயங்கரமான காமெடியெலாம் அந்த படத்தில் இருக்குது, படத்தை பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க, சரிங்களா? ஒத்துக்க மாட்டீங்களா? இந்த மாதிரி காமெடி இல்லையா? ஏ அப்போ என் சீன்லாம் வெட்டிட்டீங்களா பாப்பா? எனிவே அப்படியா, எனிவே இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதில் ரொம்ப சந்தோஷம். வருகின்ற 28ஆம் தேதி படம் வருது, எல்லாரும் தியேட்டர்ல வந்து பாருங்க, சந்தோஷமா என்ஜாய் பண்ணுங்க. நன்றி நன்றி நன்றி. வந்தாச்சு ஆடி, நம்ம பெலவன் ஸ்டோர்ஸ்ல தொடங்கியாச்சு அட்டகாசமான ஆடி தள்ளுபடி விற்பனை. இப்போது 50% வரை தள்ளுபடி. மீனாட்சி காலேஜ் ஆஃப் நர்சிங் மாங்காடு அண்ட் அருள்மிகு மீனாட்சி காலேஜ் ஆஃப் நர்சிங் காஞ்சிபுரம். அட்மிஷன்ஸ் ஓபன் ஃபார் பிஎஸ்சி எம்எஸ்சி அண்ட் போஸ்ட் பேசிக் பிஎஸ்சி. அப்ளை நவ். மருதம் ப்ரொடக்ஷன் தயாரிப்பில் தினேஷ் கலைசெல்வன் இயக்கத்தில் ராக்கதன் ஜூலை 21 உங்கள் அபிமான திரையரங்குகளில். வீடியோ பார்க்கும் போது லிரிக்கலா வந்து எல்லாமே கரெக்டா இருக்க மாதிரி இருக்கு, பட் கேட்கும் போது நீங்க ஏதோ சொன்னீங்க எனக்கு அது வேற மாதிரி கேக்குதுன்ற மாதிரி இருக்கு. அது ஒர்த்தா தான் போட்டோம், அது உங்களுக்கு கேக்குதுன்னா அது வந்து அது சும்மா சவுண்ட்ஸ் ப்ரோ. அதுல மவன மவனன்னு இருக்கும், மலை மவன இந்த மாதிரி சவுண்ட்ஸ் தான். டேய் ஒர்த்தா உன்ன பார்த்தா கை மாத்தா கத்தி குத்திடுவா மலை. நீங்க எப்படி ஆரம்பிச்சீங்க? நீங்க எப்படி இப்ப ஆரம்பிச்சீங்க? எந்த இடத்துல ஆரம்பிச்சீங்க? ஃபஸ்ட்டு இன்னொன்னாவே கேளுங்க, அது ஏன்னா மறந்துடும் கண்டிப்பாக, ஏன்னா பெருசாக இருக்குது.